தீரா காதல். என் தங்கச்சி ஆர்த்தி பல எதிர்பார்ப்பை மீறி தான் மனசுக்கு பிடிச்சவனை கட்டிக்கிட்டா. முதல்ல ஏற்றுக்கலனாலும் ஒரே தங்கச்சி என்பதால் பிறகு நானும் என் குடும்பமும் அவ காதலை ஏற்றுக்கொண்டோம். தங்கச்சி வீட்டுக்காரர் தங்கமானவர். அவ சந்தோஷப்படும்படியே நடந்து கொண்டார். நல்ல வேலை, நிறைய சம்பளம், எந்த கெட்ட பழக்கமும் இல்லாதவர். எல்லோரிடத்திலும் நன்றாக பழகுவார். என் குடும்பத்திற்கு அவரை ரொம்பவும் பிடித்தது. யார் கண்பட்டதோ தெரியவில்லை, என் தங்கச்சிக்கு அவரோட வாழை கொடுத்து வைக்கல. எந்த குறையும் இல்லாத தங்கச்சிக்கு திடீர்னு ஏற்பட்ட மாரடைப்பால் படுக்கையிலேயே உயிர் போனது. தங்கச்சி இறந்த பிறகு அவள் நினைவால் மாப்பிள்ளை மிகவும் மனமுடைஞ்சு போனார். தனியே இருந்தால் ஏதாவது செய்து கொள்வாரோ என்று பயம் வேறு. அதனால் எங்களுடனே மாப்பிள்ளையை தங்க வைத்து கொண்டோம். ஒரே தங்கச்சியை பறிகொடுத்த துக்கம் இருந்தாலும் அவளுடைய கணவரை அப்படியே விடவும் மனமில்லை. காரணம், ஒரு சகோதரனைப் போல் அவருடன் பழகிவிட்டேன். தங்கச்சி உயிரோடு இருக்கும் வரை பூ போல பார்த்து கொண்டவர். அதனால் அவருக்கு மறுமணம் செய்ய நானும் அப்பா அம்மாவும் முடிவு செய்தோம். மாப்பிள்ள, உங்கள் மனசுக்கு பிடிச்ச நல்ல பொண்ணு பாருங்க, நான் அப்பா அம்மா மூணு பேரும் கல்யாணத்தை நடத்தி வைக்கிறோம் என்றோம். சில மாதங்களுக்கு பிறகு தங்கச்சி வீட்டுக்காரருக்கு வேறொரு பெண்ணுக்கும் திருமணம் நடந்தது. தங்கச்சி இறந்த பிறகு அவள் வாழ்ந்த வீட்டை யாரும் பயன்படுத்தவில்லை. அதனால் சுத்தம் செய்யாமலே அதிக தூசு பிடித்திருந்தது. அதனால் வீட்டை சுத்தம் செய்து புதுமண தம்பதிகளை அந்த வீட்டில் குடி வைக்கலாம் என்று நினைத்திருந்தோம். அந்த வீட்டை சுத்தம் செய்யும் பணியில் ஈடுபட்டேன். இருட்டிவிட்டதால் உடல் அசதியாலும் அங்கேயே தங்கிவிட எண்ணினேன். அன்று இரவு அந்த வீட்டில் உறங்கிக் கொண்டிருந்தேன். யாரோ என் கால் மாட்டில் அழுவது போன்ற உணர்வு. உடனே பயத்தில் எழுந்து பார்த்தேன். மீண்டும் உறங்கத் தொடங்கினேன். என் கால் மாட்டில் மீண்டும் அழுகை. அலட்டிக்கொள்ளாமல் அஞ்சாமல் கண்களை மெதுவாக திறந்து பார்த்தேன். என் இறந்து போன தங்கச்சி பிரேதாத்மா என் கால் மாட்டில் அழுது கொண்டிருந்தது. உடனே தங்கச்சி என்று அழைத்தேன். அந்த உருவம் என் கண் பார்வையிலிருந்து மறைந்து போனது. மின் விளக்கை ஆன் செய்து பார்த்தேன். அந்த அறை முழுவதும் தேடி பார்த்தேன். என் தங்கை இல்லை. ஏதோ ஒரு எண்ணம் தோன்றியது. கண்ணாடியை பார்த்தேன். அந்த கண்ணாடியில் ஒரு காட்சி என் கண் முன்னே ஓடியது. என் தங்கச்சியின் கணவன் ஒரு பெண்ணை காதலிப்பது போலவும் அந்த விஷயம் தன் தங்கச்சிக்கு தெரிய வந்து கணவன் மனைவிக்குள் பிரச்சனை வருவது போலவும் அதன் பின் தங்கச்சி உறங்கும்போது அவள் கணவன் அவள் முகத்தில் தலையணையை வைத்து கொலை செய்வது போலவும் காட்சி ஓடி முடிந்தது. அந்த காட்சி முடிந்ததும் என் புத்திக்கு பட்டது, தங்கச்சி இயற்கையாக சாகவில்லை, அவள் கணவன் செய்த சதியால்தான் சாகடிக்கப்பட்டிருக்கிறாள். அந்த பாவி இரட்டை வேடம் போட்டு ஏமாற்றியிருக்கிறான். வந்த கோபத்துக்கு அவனை கொலை செய்ய வேண்டும் என தோன்றியது. நல்லவன் மாதிரி நடித்து எல்லாரையும் ஏமாற்றி அவனோட கள்ளக்காதலியை ரெண்டாம் தாரமாக கட்டியிருக்கான். வந்த கோபத்துக்கு அருவாளை எடுத்தேன். அந்த சமயத்தில் கதவுகள் தானே மூடின. மின் விளக்கு தானே அணைந்தது. ஆனால் தங்கச்சியின் குரல் மட்டும் ஒலித்தது. அண்ணா, ஆத்திரத்தில் எதுவும் செய்யாத, இங்கே பார்த்த விஷயத்தையும் யார்கிட்டையும் சொல்லாத, அவனை மட்டும் இந்த வீட்டுக்கு அமுச்சு விடு, அது போதும் என்றது. மறுநாள் காலை மனதில் ஆயிரம் கோபம் இருந்தாலும் அதையெல்லாம் மறைத்து கொண்டு அவனையும் அவனது கள்ள காதலியையும் அந்த வீட்டுக்கு அழைத்து போனான். அடுத்தவர்கள் வாழ்க்கையில் பாலூற்றிவிட்டு அதை பாவமென நினைக்காமல் கவலைப்படாமல் புதியதாக போகப் போகும் அந்த வீட்டில் பால் காய்ச்சி குடியேறினார். அந்த இரண்டும் மனிதமில்லாத ஜென்மங்கள். பகல் பொழுது நல்லபடியாகவே போனது. அன்றைய இரவு அந்த கேடுகட்ட ஜென்மங்களுக்கு பாலும் பழமும். இரவு 10 மணி. அறையில் அவன் இளமை துடிப்புடன் தன் ஆண்மையின் சூட்டை தணித்து கொள்ள காத்து கொண்டிருந்தான். அடுப்பங்கரையில் புது மனைவி பால் காய்ச்சி கேஸ் ஸ்டவ்வை பற்ற வைத்தாள். மின் விளக்குகள் அணைந்தன. அடுப்பங்கரை கதவும்
படுக்கையறை கதவும் தானே மூடின. சப்தம் மட்டும் கொடூரமாய் வெளிவந்தது. மறுநாள் காலை செய்தித்தாள்களில் புது மனைவி கேஸ் வெடித்து பலி, அதை கண்ட கணவன் மாரடைப்பால் மரணம். மனிதனின் உடலுக்கு தான் அழிவு உண்டு, ஆனால் நம் ஆன்மாக்களுக்கு என்றுமே அழிவு கிடையாது. நாம் செய்யும் பாவங்களுக்கான கூலி அடுத்த ஜென்மத்தில் அல்ல, இந்த ஜென்மத்திலேயே கிடைக்கும். தெய்வம் நின்று கொள்ளும், ஆவி அன்றே கொள்ளும்.